ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கடித்து குதறிய குரங்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. 2006 மே மாதத்தில் டெல்லி பேராசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஊர்வலமாக சென்று துணைவேந்தரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார்கள். ஊதிய உயர்வோ அல்லது விடுமுறை நாட்களோ கேட்டு எழுதியிருப்பார்கள் என்று எதிர்பார்த்து படித்து பார்த்த துணைவேந்தர் அதிர்ச்சியடைந்தார். பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றித் திரியும் குரங்கு கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. ஏனென்றால் ஒரு பெரிய குரங்கு ஒன்று தலைமை பேராசிரியரின் காதை கடித்து இழுத்து விட்டதாம். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதனால் பல இடங்களில் கிழிந்து போன அவரது காதில் 16 தையல்கள் போட்டுள்ளனர். எனவேதான் குரங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டி கோரிக்கை மனு கொடுத்தனர். நம்முடைய எதிரியான பிசாசானவனும் அந்த குரங்கை போல் நம்முடைய கண், காது, கை, கால் என்று எல்லா உறுப்புகளையும் கடித்து குதறிவிடுவான். அவனிடமிருந்து பாதுகாக்க நம் பரமபிதாவினிடத்தில் கோரிக்கை மனு கொடுக்க வேண்டும், அதாவது ஜெபிக்க வேண்டும். நாம் மனு கொடுத்தால் அவர் நம்மை விடுவித்து காப்பார். இல்லை என்றால் இவ்வுலகில் பயத்துடன் தான் வாழ வேண்டியது இருக்கும். அல்லாமலும் சாத்தான் கடித்து குதறிய சரீரத்தோடும் ஆவிக்குரிய ஊனத்தோடும் வாழ வேண்டியது இருக்கும். பிசாசானவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தேவனுடைய எதிரி. பரலோகத்திலே கலகத்தை உண்டு பண்ணினவன், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவன். அவனுடைய ஏமாற்றுதலால் தூதர்கள் பலர் தேவன் மேலிருந்த பற்றை இழந்து போனார்கள். மனித இனத்தையும் தன் கொடியின் கீழ் நிறுத்துவதற்காக வேத சத்தியங்களை விட்டு அவர்களை விளக்குகிறான். பார்வைக்கு அவன் சரியானவன் போல் தெரிவான், ஆனால் உண்மையிலேயே அவன் ஆபத்தும் அநியாயமும் வஞ்சகமும் நிறைந்தவன். மனிதர்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை அவன் தன் தந்திரத்தினாலும் கோணலான வழிகளினாலும் தன் பக்கம் திருப்புகிறான். அவனுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழ வேண்டும். நம் சரீரத்தை ஏற்கனவே சாத்தான் கடித்து குதறியிருக்கிறானா? இயேசுவிடம் வாருங்கள். அவர் காயப்பட்ட பகுதியை தம் வல்லமையினால் குணப்படுத்துவார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிடம் மனு கொடுக்க ஆயத்தமா? அவர் உங்களுக்கு சாத்தானை ஜெயிக்க அவருடைய வல்லமையை உடனே தருவார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.